ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு அழகு நிஸ்ரா சேனல். இன்றைக்கி நாங்கள் நிஸ்ரா குட்டிக்கு பிடிச்ச நண்டு கிரேவி அண்ட் தேங்காய் சோறு நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். அப்புறம் கோகனட் ரைஸுக்காக நான் வந்து தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ 1.5 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நானும் என்னோடய ரெண்டு பசங்களுக்காக மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நான் 1.5 கப் ரைஸுக்கு 3 கப் கோகனட் மில்க் எடுத்திருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்லேயும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த கோகனட் மில்க்லேயே ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தக்காளி ஆட் பண்ணுங்கள். அதை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்புறம் இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். எப்பவுமே இஞ்சி பூண்டு விழுத விட இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணல டேஸ்ட் ரொம்ப நல்லாவே வரும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் க்ரஷ் பண்ணி அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க கோகனட் மில்க் அண்ட் ரைஸோடையே ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு அதை அந்த பக்கம் ப்ரிப்பேர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் வந்து தேவையான அளவு கோகனட் ஆயில், கண்டிப்பாக கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு அதோடய வாசம் ரொம்ப நல்லாவே வரும். அதுக்கப்புறம் வந்து ரீஃபைண்ட் ஆயில், கோல்ட் வினரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி கிரேவிக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணால் தான் கிரேவி நல்லாவே வரும். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் யூஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா கிரேவிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு அதை வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா மசிஞ்சு அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதனால் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுருக்கோம். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மூடி வச்சுருக்கோம். அது நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்களேன். நல்லா எண்ணெய் தனியாக அந்த வெங்காயம் தக்காளி தனியாக அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனும் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கிட்ஸ் இருக்கனால நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க காரம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய பசங்களுக்காகவே நான் காரம் கம்மியாக சேர்த்து பழகிட்டேன். ஸோ அதனால் காரம் கம்மியாக தான், அதுவும் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா இந்த பதத்தில் இருந்தால் மட்டும்தான் கிரேவி வந்து நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு கிரேவி வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் நண்டு, நம்ம நண்டை வந்து சேர்த்துக்கலாம். நண்டை க்ளீன் பண்ணி ஏற்கனவே வந்து ஒரு தடவை சட்டியில் வாட்டி வச்சுருப்போம். அந்த வாட்டின நண்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா எல்லாம் ஈவனாக எல்லாம் அந்த மசாலா எல்லாம் நண்டில் படுற மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து மசாலாலாம் உள்ளக்க நல்லா உள்ள நண்டுக்குள்ளே போய் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் பசங்களுக்காக. அப்புறம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து தேங்காய் விழுது, மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் விழுது. அதை ஆட் பண்ணால் தான் அதோடய கிரேவியோட ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கிரேவி கன்சிஸ்டன்ஸிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கிரேவி ரெடியாக சூப்பராக வந்திருக்கு. அண்டு கோகோனட் ரைஸும் சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அழகு நிஸ்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.